ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ருபா கார்டன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னுடைய தோட்டத்தில் உள்ள செடிகளுக்கெல்லாம் இந்த வாரத்துக்கான உரம் வந்து நான் கொடுக்க போகிறேன் அதை தான் டீட்டெயிலாக வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன் வாரம் வாரம் சனி இல்லைனா ஞாயிற்றுக்கிழமை என்னுடைய கார்டனில் உள்ள செடிகளுக்கு லிக்யூடான உரமோ இல்லை சாலிடான உரமோ ஒன்று வந்து ஃபாலோ பண்ணுவேன் ஸோ இந்த வாரம் நான் என்ன ஃபாலோ பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக இந்த பதிவில் நான் வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன் ஸோ ஃபஸ்ட்டு நம்ம உரம் கொடுக்கறதுக்கு முன்னாடி செடிகளில் உள்ள பூக்களெல்லாம் எல்லாம் வந்து கட் பண்ணிடலாம் கட் பண்ணும்போது நல்லா கவனித்து வந்து கட் பண்ணுங்கள் நல்லா ஷார்ப்பான சிசர் வச்சு கட் பண்ணணும் இல்லைனா வந்து பிசுறு தட்டி அந்த இடமே வந்து காஞ்சி போயிடும் என்னுடைய கார்டனில் வந்து பூச்செடிகளாக இருக்கட்டும் இல்லை காய்கறி செடிகளாக இருக்கட்டும் எதுக்காக இருந்தாலும் நான் வந்துட்டு ஆர்கானிக் ஃபெர்டிலைசர் தான் வந்து யூஸ் பண்ணுறது கெமிக்கல் ஃபர்டிலைசர் நான் யூஸ் பண்ணுறது இல்லை ரெக்கமெண்ட் பண்ணுறதும் கிடையாது நிறைய பேர் ரோஜா செடி தானே பூச்செடி தானே நீங்கள் வந்து டிஏபிலாம் யூஸ் பண்ணலாம் நிறைய பூக்கள் வந்து பூக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க ஆனால் அதில் எனக்கு வந்து உடன்பாடு கிடையாது நான் யூஸ் பண்ணுற ஆர்கானிக் ஃபெர்டிலைசர்லேயே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஒரு செடியில் வந்து அஞ்சு பூக்கள்லேருந்து ஆறு ஏழு பூக்கள் வரைக்கும் கொடுத்துக்கிட்டு இருக்கு இதுவே கெமிக்கல் ஃபெர்டிலைசர் வந்து யூஸ் பண்ணோன்னா நம்மளுக்கு இருபது முப்பது பூக்கள் வந்து கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறேன் ஸோ நம்ம வீட்டில் வளர்க்கும்போது நம்மளுக்கு வந்துட்டு ஒரு நாலஞ்சு பூக்கள் இருந்தாலே போதும் இல்லையா நம்ம வந்து ஒரு ஆசைக்காகவும் அழகுக்காகவும் தான் வளர்க்குறோம் அதில் நாலஞ்சு பூக்கள் இருந்தாலே போதும் ஸோ அதுக்காக நம்ம வந்து கெமிக்கல் உரத்தை வாங்கி போட்டு நம்மளுடைய மண்ணை வந்து வீணாக்க வேணாம் அதில் இந்த செடியே வந்து இறந்து போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த மண்ணை எடுத்து நம்ம திரும்பி வந்து ஒரு வெஜிடபிள் பிளான்ஸே வைக்கும்போது நம்மளே தெரிஞ்சு எப்படி வந்துட்டு ஒரு விஷத்தை நம்மளால் சாப்பிட முடியும் ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்துட்டு கெமிக்கல் ஃபர்டிலைசரை வந்து அவாய்ட் பண்ணிவிட்டு பூச்செடிகளாக இருந்தாலும் ஆர்கானிக் ஃபெர்டிலைசர் மட்டுமே யூஸ் பண்ணுங்கள் நம்மளுடைய செடியில் வந்து ரெண்டே ரெண்டு பூக்கள் பூத்தாலும் அது நம்மளுக்கு மன நிறைவாகவும் சந்தோஷமாகவும் இருக்கும் இன்றைக்கே வாடி போயிட்டு வீணாக போகிற மாதிரியாக இருக்க பூக்களை மட்டும் நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் ஸோ இன்னும் கொஞ்சம் ரொம்ப சாஃப்டாக இருக்கக்கூடிய பூக்கள்லாம் இருக்குல்லையா அதெல்லாம் கட் பண்ணி அப்படியே தொட்டிலே வந்து போட்டடலாம் அதுவே வந்துட்டு மக்கி உரமாயிடும் ஹைப்ரிட் ரோஸ்லாம் இருக்குல்லையா இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோர் ஃபைவ் டேஸ் வந்து செடியிலே இருந்தாலே நல்லா வந்துட்டு தாங்கும் ஸோ அதனால் நான் அதெல்லாம் வந்து செடியிலே வந்து விட்டுட்டேன் இப்போ நீங்கள் பார்த்துட்டு பார்த்துட்ருக்கீங்களே இது வந்து ஒய்லட் ரோஸ் இந்த ரோஸும் வந்து பார்த்தீங்கன்னா ஹைப்ரிட் வெரைட்டி தான் பூக்கள் வந்து கொடுத்துக்கிட்டே இருக்குது சைஸ் வாரியாக வந்துட்டு நம்மளுக்கு நர்சரியில் இருக்க மாதிரி இல்லைனாலும் ஓரளவு மீடியம் சைஸில் வந்துட்டு அழகாகவே இருக்குது இன்றைக்கி நான் யூஸ் பண்ணக்கூடிய ஃபெர்டிலைசர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீனம் இது கூட இன்னொரு ஃபெர்டிலைசரும் வந்து சேர்க்க போகிறேன் அது வந்து பார்த்தீங்கன்னா பழக்கரசல் வேறு வேறு ஃபெர்டிலைசர் தான் வந்து கொடுப்பேன் அதையும் நான் வந்து வீடியோவில் வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணிட்டு தான் வரேன் ஸோ ஒரே மாதிரி ஃபெர்டிலைசர் வந்து கொடுத்துக்கிட்டு வரும்போது நம்மளோட செடி வந்துட்டு அதுக்கே வந்துட்டு பழகிடும் அதனால் அதே மாதிரியான சத்துக்கள் மட்டும் செடிக்கு வந்து கிடச்சிக்கிட்டு இருக்கும் இப்போ நம்ம மாற்றி மாற்றி கொடுக்கும் போது இதில் இருக்கக்கூடிய சத்துக்களும் அந்த செடிக்கு வந்து போகும் பப்பாய இது ரெண்டுத்தையும் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டேன் மிக்ஸ் பண்ணிட்டு இதை வந்து செடியோட வேர் பகுதிக்கும் கொடுக்கலாம் அதே மாதிரி செடிகள் மேலே தெளிச்சும் விடலாம் என்னுடைய கத்திரிக்காய் செடிலாம் வந்து பார்த்திங்கன்னா இலைகள்லாம் ரொம்ப அந்த பசுமை நிறமே வந்து போயிட்டு சல்லடை சல்லடையாக இருக்கு அதே மாதிரி தண்டு புழு இல்லையா அந்த ப்ராப்ளமும் இருக்குது ஸோ தண்டு புழு இருக்கும் போது அந்த கிளையெல்லாம் வந்து நல்லா கட் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் அமிலம் வந்துட்டு த்ரீ டேஸ் ஒன்ஸ் நம்ம வந்து ஸ்ப்ரே பண்ணிகிட்டே வரும்போது இதில் இருக்கக்கூடிய அந்த நுட்புழு அதுக்கப்புறம் வந்துட்டு புழு பிரச்சனைகள்லாம் வந்து சரியாகும் செடியில் நல்ல வளர்ச்சி வந்து இருக்கும் பூத்த பூக்கள் எல்லாமே நல்லா காயாகும் இந்த அமிலத்துலேயும் அந்த பப்பாய கரசல்லையும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம செடிக்கு தேவைப்படக்கூடிய எல்லா வகையான சத்துக்களுமே இருக்குது மெயினாக வந்து என்பிகேன்னு சொல்லக்கூடிய நைட்ரஜன் ஃபாஸ்பரஸ் பொட்டாசியம் சத்து இருக்கிறதுனால நம்ம செடி வந்துட்டு ஆரோக்கியமாக இருக்கும் வேர் பகுதிக்கு மட்டும் இல்லாமல் செடிகள் மேலெலாம் ஸ்ப்ரே பண்ணும்போது இன்ஸ்டண்ட்டாக செடிக்கு வந்து பூஸ்ட் கிடச்ச மாதிரி நல்லா ரியாக்ட் ஆகும் ஸோ இந்த செடியில் உள்ள செல்ஸ்லாம் நல்லா டெவலப் ஆகி நம்மளுடைய செடி வந்துட்டு ஆரோக்கியமான முறையில் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நோய் பிரச்சனையாக இருந்தால் நோய் சரியாயிடும் அதே மாதிரி பூச்சி பிரச்சனையும் வந்து சரியாகும் இந்த வாரம் என்னுடைய கார்டனில் உள்ள செடிகளுக்குலாம் இந்த பழக்கரசலும் அதுக்கப்புறம் மீனமிலும் கலந்து தான் ஃபெர்டிலைசராக வந்து யூஸ் பண்ணியிருந்தேன் ஸோ நெக்ஸ்ட் வீக் நான் என்ன யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வாரம் வந்து பார்க்கலாம் இன்னையோட வீடியோ டெஃபினட்டாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வகையில் இருந்துருக்குன்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்துன்னா மறக்காம நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கும் மறக்காம ஷேர் பண்ணுங்கள் நீங்களும் மீனாமிலம் வீட்டில் இருந்ததுன்னா இந்த வாரம் வந்து பயன்படுத்துங்க ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்